Hello friends, Assalamualaikum. Welcome to my channel Fathima's Kitchen. Channel la chicken biryani eppadi seyyanum nu paakalam. Adukku 350 gram chicken eduthiruken. 300 arisi basmati rice vandu oora pottu vechiten. Ippo inda chicken la masala la seithu munnadiye viragi vechiralam. Idhula 1 tablespoon inji pondu paste seikkren. Appuram gettiyana thayiru oru 3 tablespoon seikkren. அப்புறம் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கேன் இதுக்கு ஒரு half ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் இத போட்டு விரைய வைக்கிறதுக்காக போடுறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு half டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லி தூள் ஒரு half டீஸ்பூன் இப்போ இத எல்லாத்தையும் விரவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிரலாம் அது ஊறிட்டு இருக்கதே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமா நீளநீளமா கட் பண்ணி எடுத்துக்கேன் அப்புறம் பெரிய தக்காளி 1/2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கேன் கொத்தமல்லி புதினா வந்து கைப்பிடி 3 பச்சை மிளகாய் மிளகாய் வந்து உங்களுக்கு ஆர்த்திகேத்தமா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் கரம் மசாலா பட்டை இல கிராம்பு சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்சது 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அப்புறம் தாளிச்சதுக்கு போடுறதுக்கு சோம்பு சீரகம் 1/2 டீஸ்பூன் 3 ஏலக்காய் 4 கிராம்பு 1 இன்ச் பட்டை 1 பிரியாணி இல 1 ஸ்டார் பூ அப்புறம் நம்ம வந்து விரவி வச்சிருந்த chicken இப்போ பிரியாணி செஞ்சிரலாம் நல்ல அடி கனமான பாத்திரமா ஹீட் பண்ண போடுறங்க அப்புறம் அந்த நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் ghee சேர்த்துக்கோங்க இப்போ நீங்க ghee வேணானு நினைச்சீங்கன்னா 5 டேபிள்ஸ்பூனா எண்ணெயே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு சீரகம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை இல கிராம்பு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இது லைட்டா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் அதோட ஓரத்துலலாம் செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி chicken-அ முன்னாடியே மசாலா சேர்த்து mix பண்ணி வைக்கும்போது அந்த மசாலா வந்து chicken குள்ள ஏறி அது நல்ல smell நல்லா இருக்கும் chicken சாப்பிடும்போது இப்போ இது நல்ல கோர்தறலாம் brown color-ல ஆயிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது வந்து அதோட smell போகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்க வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் அதனால தேவைக்கு ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம் இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இதல எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டா mix பண்ணி அது எண்ணெய் பிரியற வரைக்கும் கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் எடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி கீரை புதினா பச்சை மிளகாய் சேர்த்து mix பண்ணி இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிரலாம் இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ
இந்த சிக்கன் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தேவைக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களோட கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவையான அளவு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். 10 லிருந்து 15 நிமிஷம் கிட்ட வேக வைக்கலாம். ஊற வச்சிருக்க அரிசியையும் வேக வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 10 லிருந்து 12 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா அது தண்ணியில் ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்டார் பூ, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சீரகம், 2 ஏலக்காய், 1 5 6 புதினா இலை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 17 நிமிஷம் அந்த சிக்கன் வேக போட்டிருந்தேன். இந்த சிக்கன் வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு இல்லை, நம்ம தம்மில் போடும்போதே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டாலே போதும். இதை வந்து நான் வார்ம் போடுறேன், நீங்கள் லோவில் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு உப்பு இருக்குன்றத உதோட செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக கரிப்பாக இருந்தாலே அது அரிசியில் நல்லா ஏறுற மாதிரி இருக்கும். இதை வந்து அரை வேக்காடாக வேக வைக்கணும். இந்த அரிசியை 70% கிட்டே வேந்தாலே போதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி வந்து இப்படி 2 விரலுக்கு இடையில் இப்படி வைக்கும்போது அந்த 2 உடஞ்சி வரணும். அப்படின்னா அதுதான் பதம். இப்போ இதை ஆஃப் பண்ணி இந்த அரிசியை வந்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிக்கனில் வந்து கிரேவி எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கிரேவி இருந்தால் தான் அரிசி கொட்டிட்டு அதை தம்மில் போடும்போது கீழே அடைப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ வடிகட்டி வச்சுருந்த வேக வச்ச அரிசியை அந்த கிரேவிக்கு மேலே கொட்டிடலாம். இதை மெதுவாக அரிசி உடையாத அளவுக்கு கீழேருந்து மேலே பரட்டி விடணும். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பரட்டி விடணும். அரிசியை உடையாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஓரளவுக்கு பரட்டினதுக்கப்புறமா இதை மேலே சமப்படுத்திக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி கீரை ஃப்ரெஷ் கீரையாக போட்டுக்கலாம். புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் கிட்ட எலுமிச்சை சாறு சேர்க்குறேன். 1/2 லிருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். அடுத்ததாக இதை சில்வர் ஃபாயில் போட்டு மூடிடலாம். 1 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 15 நிமிஷம் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இதை டைட்டாக மூடிக்கோங்க. 15 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் போட்டுக்கிறேன். நான் 15 நிமிஷம் அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைஸ் நல்லா கிளம்பி மேலே நிற்கிது. நல்லாவே சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ மெதுவாக அதை பரட்டி விடுங்க. பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாகவே இருக்குது. இப்போ சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டிலையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.